ஜால் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் தயிர் சாதமும் அதோடு சேர்ந்து கத்திரிக்காய் குழம்பு மிளவள்ளி கிழங்கு பொரியல் பொறிக்க போகிறோம். வாங்கோ பார்ப்போம். எப்படி இருக்கு சாணி? எப்படி இருக்கு பிரவீன்? வாங்கோ தயிர் சாதம் எப்படி செய்யறேன் பார்ப்போம். அரிசி, தண்ணி, தயிர், கடுகு, உப்பு, சின்ன சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், தேசிக்காய், கருவேப்பிள்ளை, தக்காளி பழம், செத்த மிளகாயை இது ரெண்டும் தாளிக்கிறதுக்கு, இது தாளிக்கிறதுக்கு எங்களுக்கு எண்ணெயும் வேணும். நாங்கள் நல்லெண்ணெய் பாய்க்கிறபடியாக அதையே எடுத்துருக்குறோம். வாங்கோ பிடிச்ச ரெண்டு பார்ப்போம். ஒரு சுண்டு அரிசிக்கு ரெண்டு சும்மா சாதாரணமாக சோறு காய்ச்சிக்கலாம். ஒரு சுண்டு அரிசிக்கு ரெண்டு சுண்டு தண்ணி விடுவோம். இப்போ நாங்கள் மூன்று சுண்டு அரிசிக்கு எட்டு சுண்டு தண்ணி விட போகிறோம். கொஞ்சம் குழைவாக காய்ச்சறதுக்காக இப்போ தான் மூன்று சுண்டு அரிசியையும் போட்டுட்டு பனி அளந்து இதால் எட்டு பனி அரிசி விட போகிறோம். மூன்று சுண்டு அரிசிக்கு சாதாரணமாக வீட்டில் சோறு காய்ச்சி வைக்கலாம். மூன்று சுண்டு அரிசிக்கு நாங்கள் அரை சுண்டு தண்ணி தான் விடுவோம். இப்போ நாங்கள் எட்டு சுண்டு விட போகிறோம். ரெண்டு மூன்று எட்டு பனி தண்ணி விடுவோம். கொஞ்சம் தைச்சாத்து குழைவாக தான் திறவணும். இப்போ நாங்கள் இதுக்கு அளவான உப்பை போடுவோம். போட்டுட்டு இதை நாங்கள் மூடி விடுவோம். இப்போ நாங்கள் இதை மூடி விடுவோம். ரெண்டு விசில் வரட்டும். நாங்கள் இதை விசில கலட்டி விடுவோம். பூவை வந்தோடனே போடுவோம். இதுக்குள்ளால் ஆவி வந்தோடனே போடுவோம். சில இதில் அடைப்புகள் இருந்தாலும் இதை நாங்கள் இப்படி கலட்டி போட்டு போடுறோம், பாதுகாப்பும் கூட. இப்போ ஆவி வேற தங்கிட்டு நாங்கள் நொப்பை போட்டு விடுவோம். நொப்பை போட்டு விடுவோம், இது பாதுகாப்பு கூட. இப்படி நீங்கள் செய்யல அப்படின்னா நொப்பை போட்டு வச்சுட்டோம். அதை நீ விசில் வரட்டும். நாங்கள் இது வந்து வெங்காயம் உங்களுக்கு அளவில்லை, நீங்கள் உங்களோட விருப்பம் ருசிக்கேற்ற மாதிரி போடலாம். இது பிள்ளைகள் கூட வாய்க்கில் கடிபடணுமன்றதுக்காக கூட போட்டிருக்கலாம். இதை நாங்கள் இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாயம் எடுத்து இதுக்குள்ள தேசி புளியும் உப்பும் போட்டு வைக்க போகிறோம். வயக்கில் கடிபடைக்கலாம், நல்லா இருக்கும். இதுக்கெல்லாம் நல்லா ஒரு தேசி புளி இல்லாமல் இதை ஊற வந்த சோறு விசில் வந்து ஆறும் மட்டும் இது கிடந்து ஊறும். இப்போ நல்லூர் கோயில் வாங்கினபடியாக நீ ஒரு மாதத்துக்கு நாங்கள் மிளக்கறி தான் உங்களுக்கும் காட்ட போகிறோம். இதுக்குள்ள ஏற்ற உப்பு இதுக்கு அளவான உப்பை போடுவோம். போட்டுட்டு அதையும் புரட்டி வச்சோம்னா எல்லாம் ஊறி போயிருக்கும். அப்போ வாய்க்கில் உங்களுக்கு சோறு சாப்பிடுக்கல, இதுவும் கடி விளையக்கல, நல்லா இருக்கும். இதை அப்படியே புரட்டி வைப்போம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ விசு தர போதும். இப்போ நாங்கள் ரெண்டு விசில் இது வந்துட்டு இதை பண்ணி பார்த்துட்டு விசில் சூடு போகிறது ஆவியெல்லாம் போகப்பட்டும் கொஞ்ச நேரம் பொறுப்போம். இப்போ உங்களுக்கு விசில் வந்து போயிடுச்சுது. இதை நாங்கள் திறப்போம். வடிவாக இந்த விசில் ஆவியெல்லாம் போய் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு தான் நீங்கள் திறக்கணும். நல்லா வெந்து குழஞ்சி போய் இருக்குது கொசுவத்தை. இது நாங்கள் ரெண்டு சுண்டு அரிசி ரெண்டு சுண்டு தண்ணி கூட விட்டோம் நாங்கள். இப்போ நாங்கள் இதை கிளறி போட்டு இதுக்குள்ள இந்த சோத்துக்குள்ளேயே இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் போட போகிறோம். இப்போ இதை நல்லா கிளறி இந்த சோத்தையை மூடி இந்த சோத்தின சூட்டிலேயே அந்த வெங்காயம் ஒரு அரை அவியல் அவியும் அவ்வளோ காணும். எங்களுக்கு இப்படியே மூடிவிட போகிறோம். நல்லா அமைச்சி கீழ்ச்சோறு எடுத்து நல்லா மேலே விடுங்கோ. இப்போயே உங்களுக்கு இந்த பச்சை மிளகாய் வாசம் எல்லாம் தெரியும். இது நாங்கள் இப்படியே மூடி விடுவோம். அது கொஞ்ச நேரம் சூடு அந்த சூட்டில் அவி இருக்குது. இப்போ நாங்கள் இறக்கி போட்டு தாளிக்க போகிறோம். இதை இங்கே வைப்போம். நாங்கள் தாளிக்கிறதுக்கு இடையில் இந்த தயிர் ஒருக்கா ஒரு சுற்றி சுற்றுவோம் மிக்சியில்.
சுத்தி அந்த கப்பை கழுவி ஒரு கொஞ்சம் ஒரு அரை கப் தண்ணி விட்டு அதையும் கழுவி இதுக்குள்ள ஊத்தி கொண்டு வருவோம். நாங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் எண்ணெய் விடுவோம், கடுகு கொஞ்சம் போடுவோம், கருவேப்பில போடுவோம், சித்தம் மிளகாயும் போடுவோம், வெங்காயத்தையும் போடுவோம். நாங்கள் இது வதங்கி கொண்டு சோத்தை கருவச்செடிக்குள்ள இறக்க போகிறோம். வெளியே இந்த வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு அவியல் இந்த மாதிரி இருக்குது, நல்ல வாசமாயும் இருக்குது. இனி நாங்கள் இதை எடுத்து இதுக்குள்ள போடுவோம், எல்லாத்தையும் இறக்குவோம். முழுக்க இறக்கி போட்டு காலிச்சதில் போடுவோம். இப்போ நாங்கள் இதை இறக்கிட்டோம், இதுக்கெல்லாம் தயிர் விட போகிறோம். அதில் காலிச்சதையும் இறக்கி போட்டு அடுப்பில் இட்டு போட்டு இதுக்குள்ள கொஞ்சம் சின்ன சீரகம் போட போகிறோம். சின்ன சீரகம் போட்டுட்டு தக்காளியை போட போகிறோம். தக்காளிக்கெல்லாம் ஒரு மெல்லிய வதங்காய்க்கு பெருசாக அந்த தேவையில்லை. நாங்கள் இந்த தக்காளி பழத்துக்கு அளவான உப்பு போட போகிறோம். இதுக்குள்ளையும் கொஞ்சம் உப்பை போடுவோம். தக்காளி பழத்துக்கு தக்காளி பழம் வாயில் கறிக்கிற வீட்டில் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதை நாங்கள் பாடு பண்ணி பார்க்க போகிறோம். அடுப்பண்ணி பார்த்துக்கோ. இதுக்குள்ள இந்த கைதை விட்டு விட்டு இந்த தயிருக்குள்ளேயும் கொஞ்சம் உப்பை போட்டு அடிக்கணும். இது நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முதல் இப்படி செய்து வைக்கணும். அப்போதான் எல்லாம் ஊறி இருக்கும், நல்லா கிளறி போட்டு. இது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும், கொஞ்சத்தால் இழுத்துறோம். என்ன இதில் விடுங்கோ, தயிரை விடுங்கோ. இதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு அரை கப் தான் தண்ணி விட்டோம். நாங்கள் இப்போ நீங்கள் வடிவாக இதை பாருங்கோ, உப்பு எல்லாம் காணும் உண்டு. இதை இப்படியே மூடி வச்சு விடுங்கோ. ஒரு ரெண்டு மணி நேரத்தால் எல்லாம் ஊறி போய் ருசியாக இருக்கும். நீங்கள் இந்த நல்ல இறுக்கமாக வந்துச்சுன்னா மிச்சம் இருக்கிற தயிர்களையும் ஊற்றுங்கோ. இப்போ நாங்கள் இந்த இதுகளையும் போடுவோம். இது தாளிச்ச வாசத்தோட நல்லா இருக்கும். இதே மாதிரி செஞ்சீங்கன்னா இப்படியே வரும். நீங்களும் இதே மாதிரி செய்யுங்கோ. இப்போ நல்ல ஊர் வாங்கினபடியாக நாங்கள் மிரக்கிறது தான் போடுவோம் கொஞ்ச நாளைக்கு. இப்போ கொஞ்சம் முறுகி கொண்டு வர்றபடியாக இன்னும் கொஞ்சம் நல்லதாக இருக்கிற தயிரையும் விட போகிறேன், இதையும் விட போகிறேன் மிச்சத்தையும். ஒரு லிட்டர் தயிர் எடுத்து நான் மூன்று சுண்டை அரிசிக்கு இதை அப்படியே மூடி வச்சுட்டு குழம்ப வச்சுட்டு இப்போ இந்த என்ன மாதிரி என்று உங்களுக்கு காட்டுறேன். வாங்கோ, அடுத்து நாங்கள் இப்போ கத்தரிக்காய் குழம்பு வைக்க போகிறோம். கத்தரிக்காய், வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய், புளி, கருவேப்பிலை, வெந்தயம், உப்பு, மிளகாய்த்தூள், முதலாம் பால், ரெண்டாம் மிளகா பால். வாங்கோ, இப்போ நாங்கள் கத்தரிக்காயை பொரிப்போம். இப்போ இந்த கத்தரிக்காயை எண்ணெய் கொதிச்சுட்டு கத்தரிக்காயை போட போகிறோம். இன்னும் கூட போடலாம், நீளம் பார்த்தா குறையும். வாங்கோ, இப்போ சிவந்துட்டது. இனி நாங்கள் இதை எடுப்போம். அப்படியே எடுங்கோ. இதே மாதிரி மிச்சத்தையும் பொறிச்செடுப்போம். இப்படியே ரெண்டாம் தினமும் பொறிச்செடுத்துட்டோம். இந்த தாச்சிலேருந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்து விடலாம், இல்லாட்டி நாங்கள் வேறு நல்ல எண்ணெயும் விடலாம். இப்போ இந்த உள்ள எண்ணெயும் விடுவோம். புள்ளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை மூன்றையும் போடுவோம்.
வெங்காயத்தை போடுவோம். கொஞ்சம் மெல்லிய நேரத்தில் செய்யணும். எண்ணெயை வச்சுட்டு வெங்காயம் வதங்கட்டும். வதங்கினாப்புறவே வருவோம். வெங்காயமும் நல்லா வதங்கிட்டு இப்போ நாங்கள் இதுக்கெல்லாம் வெந்தயத்தை போட போகிறோம். இப்போ நீங்கள் வெந்தயத்தை கண்டு எண்ணெய் எடுக்க தேவையில்லை. இதை விளக்கி போட்டு இதுக்கெல்லாம் போடுங்க. வெந்தயத்தை வெங்காயம் போட முடியலும் போடலாம். போட்டுவிட்டு பெந்த வெங்காயத்தை போட்டிங்கன்னா வெந்தயம் கருகாது. எப்படியும் போடலாம். இதுக்கெல்லாம் எண்ணி கொஞ்சம் நேரம் ரெண்டு நிமிஷம் விட கொடுத்த எண்ணெய் நல்லா வாங்கி முறுக்கிடும். கிடக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் பொரிகிறது. கொஞ்சம் வாசம் பெறும். கொஞ்சம் சிவக்க ஊற்றிங்கன்னா தான் மனம் பெறும். இப்போ உங்களுக்கு தெரியும் வெந்தயத்தில் வாசம் பெறத்து வாங்கிக்குது. நல்லா மணக்குது. வெந்தயம் உள்ளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல மனம் பெறுது. இனி நாங்கள் அடி கொடுத்து கிளறும்போம். கிளறி போட்டு இந்த புளித்தண்ணியை விடுவோம். புளித்தண்ணியை விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மூடி விடுவோம். வாசம் பெறும் இருக்கும். பேசு வந்து நாங்கள் ரெண்டாம் மூணாம் பாலை விட போகிறோம். நல்லா கலக்குங்கோ. கலக்கிட்டு யார் சமையல் தூளில் மூண்டு கரண்டி போடுவோம். மூண்டு கரண்டி போட்டோம்னா தான் கணக்கான குழம்புக்கு வரும். இப்போ உப்பை போடுவோம். உப்பை நீங்கள் கையாலேயே அளவாக போடுங்கோ. கலந்து போட்டு ஒரு கொதி வர்றதுக்காக மூட போகிறோம். நல்லா கலக்கி விடுங்கோ. மிளகாய்த்தூள் நல்லா கறி விடும். இப்போ நீங்கள் அடுப்பை மூட்டுங்கோ. கொஞ்சம் கூட்டி விடுங்கோ. இப்போ வாங்கோ திறந்து பாப்பம் கொதி வந்துட்டுது. இப்போ நல்லா கொதிச்சுட்டுது. நல்லா கொதித்து தூள்வக்க அடங்கணும். தூள்வக்க அடங்கணும். நாங்கள் இப்போ இந்த கத்து பொறிச்ச கத்திரிக்காய் விட போட போகிறோம். போட்டுட்டு ஒருக்கா இந்த கத்திரிக்காய் இதுக்குள்ள கொதிக்கட்டும். அதுக்கு பிறகு முழுதம்பாலை விட்டு அடுப்பான ஊற்றி விடுவோம். கத்திரிக்காய் இதுக்குள்ள ஒருக்கா கொதிச்சு அவிக்கட்டும். அடுப்பான எல்லா கூட்டி விடுங்க. இப்போ கத்திரிக்காயை போட்டு நல்லா கொதி வந்துட்டுது. இனி நாங்கள் இதுக்குள்ள முழுதம்பாலை விடுவோம். முழுதம்பாலை கொஞ்சமாக விடுவோம். ஒருக்கா கொதிக்க மெல்லிய நெருப்பில் விட்டுட்டு நிப்பாட்டி விடுவோம். இதை இப்படியே நல்லா கொதிச்சுட்டுது. நாங்கள் வந்து இப்படியே மெல்லிய நெருப்பில் விட போகிறோம். அஞ்சு நிமிஷம் இது மெல்லிய நெருப்பிலேயே இருக்க போதும். அதுக்கப்புறம் நிப்பாட்டி விடுவோம். நிப்பாட்டிட்டு திறக்க மாட்டோம். சூடரங்க மாட்டோம். அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்ல மெல்லிய நெருப்பில் விட்டுட்டோம். இதை இப்படியே நிப்பாட்டி விட போகிறோம். திறக்க மாட்டோம். கொதியெல்லாம் அடங்கணும்னா திறந்து பார்ப்போம். வாங்கோ. இப்போ கொதி அடங்கிட்டது. திறந்து பார்ப்போம். இதையும் இறக்கலாம். இதே போல் செய்து பாருங்கோ. இப்படியே வரும். இப்போ மரவள்ளிக்கிழங்கையும் மோர் மிளகாயும் பொறிப்போம். மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், உப்பு, இதுவும் மோர் மிளகாய், இதையும் பொறிக்க போகிறோம். வாங்கோ. கொஞ்சியாக விடுவோம். இது இப்போ நாங்கள் இந்த மிளவள்ளி கிழங்கெல்லாம் போடுவோம். ஒன்றா கொஞ்சம் வந்து கேட்கல. நாங்கள் இங்கே இதுக்குள்ள போடுற மிளகாய்த்தூளையும் உப்பையும் ஆயத்தப்படுத்துவோம். இதுக்குள்ள கொஞ்சம் மிளகாய்த்தூளையும் உப்பு கொஞ்சமாக போடுங்கோ. கணக்கே போட்டுறாதீங்க. மிளகாய்த்தூள் அளவு போட்டுறாதீங்க. உப்பை இது நல்லா கலந்து வைப்போம். பொறிய பொறிஞ்சோடு வந்துட்டு
பொரிச்சது எடுப்போம். இப்படியே எல்லாத்தையும் பொரிச்சு எடுப்போம். இதுக்குள்ள நாங்கள் மிளகாயையும் பொரிக்க போகிறோம். சூட்டோடையே இந்த கலந்து வச்ச உப்பு மிளகாத்தூளை தூவுவோம். இது எல்லா இடமும் படத்தக்கமாக வடிவாக பிறக்குங்கோ. உப்பை உப்பை தான் நீங்கள் பார்த்து கணக்க போடக்கூடாது. மிளகாத்தூள் கொஞ்சம் கூட போட்டாலும் பரவாயில்ல, உப்பை போட்டுறாதுங்கோ. இப்படியே மோர் மிளகாய், வாழைக்காய், உங்களுக்கு என்னென்ன பொரியல்கள் வேணுமோ போட்டு போட்டு பொரியுங்கோ.